வணக்கம் மக்களே, தற்பொழுது மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அதை பற்றி தான் முழுமையாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். திமுகவில் முக்கிய பதவியில் இருக்கக்கூடிய எம்பி ஜெகரட்சனுக்கு சொந்தமான கிட்டத்தட்ட 40 இடங்களில் வருமான வரித்துறை சோதனை வந்து அதிரடியாக நடைபெற்றது. இந்த சோதனையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் பணங்கள் கைப்பற்றிய மட்டும் இல்லாமல் முக்கிய ஆவணங்கள் எல்லாமே கைப்பற்றியிருக்காங்க வருமான வரித்துறை சோதனையில். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று காலையிலிருந்து விசாரணை வந்து வேற மாதிரி நடந்துட்டுருக்கு. எம்பி ஜெகரட்சகன் அவர்கள் வந்து வீட்டிலேயே முடக்கப்பட்டு வருமான வரித்துறை வந்து அவருக்கு சொந்தமான எல்லா இடங்களிலுமே வேக வேகமாக பயங்கரமா சோதனை நடத்தினாங்க. இந்த சோதனையில் மட்டும் இல்லாமல் அவரது வீட்டில் வந்து ரகசிய அறை ஏதோ இருந்ததை வந்து அமலாக்கத்துறை வந்து கண்டுபிடிச்சாங்க. வருமானத்துறை வந்து கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த அறையில வந்து உடைத்து சோதனை பண்ணதுல வந்து நிறைய பணங்களை வந்து கைப்பற்றியுள்ளதாக தகவல் கிடைச்சிருக்கு. மக்களே, ஏற்கனவே பாத்தீங்கன்னா திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய பதவியில் இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்கள் வீட்டில் எல்லா வீட்டிலுமே அமலாக்கத்துறை வந்து சோதனை நடத்தினாங்க. அது மட்டும் இல்லாமல் வருமான வரித்துறையினும் சோதனை நடத்தினாங்க. இப்போ பாத்தீங்கன்னா இப்ப எல்லாருமே வந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு முக்கிய பதவியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தர் வீட்டிலுமே அமலாக்கத்துறையும் சரி வருமான வரித்துறை சோதனை சரி பல்வேறு முறையில் வந்து நடைபெற்றுக் கொண்டேதான் இருக்கிறது. இதுக்கு முன்ன பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல்வேறு இடங்களில் சென்னையில் வந்து சோதனை நடத்தினாங்க. இப்போ பாத்தீங்கன்னா திமுகவில் முக்கிய பதவியில் இருக்கக்கூடிய எம்பி ஜெகரட்சகன் அவர்கள் வீட்டில் வந்து வருமான வரித்துறை சோதனை நடத்தினாங்க. இந்த சோதனையில் வந்து பல கோடி ரூபாய் வந்து கைப்பற்றியிருக்கும் நிலையில் அதுக்கான சரியான ஆவணங்கள் இல்லை அப்படின்ற மாதிரி அமலாக்கத்துறை தரப்பிலிருந்து அறிவிப்புகள் வெளியே இருக்கு. அப்ப வந்து கண்டிப்பாக கூடிய விரைவில் திமுகவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் வந்து ஊழல் வழக்கில் வந்து சிக்க போறது உறுதி அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. சோ அதனாலதான் வந்து இந்த அளவுக்கு வந்து மிகவும் வைரலாக போயிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தற்பொழுது ஜெகரட்சகன் அவர்களை வந்து வீட்டிலே முடக்கப்பட்டு கேள்விகள் வந்து வேற மாதிரி வருமான வரித்துறை வந்து கேட்டு இருக்காங்க. எங்க இருந்து இவ்வளவு பணங்கள் வந்தது, எப்படி நீங்க சம்பாரிச்சீங்க, அதுக்கான ஆவணங்கள் ஏதாச்சும் இருக்கு அப்படின்ற மாதிரி பல்வேறு முறையில் வந்து பயங்கரமான முறையில் வந்து வருமான வரித்துறை வந்து இப்ப வந்து அவரை முடக்கி கேள்விகள் கேட்கப்பட்டு வருகிறது. கூடிய விரைவில் இந்த பணங்கள் எல்லாத்தையுமே பறிமுதல் செய்யப்பட்டு கூடிய விரைவில் அவருக்கு வந்து ஆஜராக சொல்லி சம்மன் அனுப்புவதற்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி வருமான வரித்துறை தரப்பிலிருந்து சொல்லப்பட்டு வருகிறது. இப்ப இந்த பாத்தீங்கன்னா ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஆர் ஆசா அவர்கள் வீட்டிலும் வந்து சோதனை நடத்தினாங்க. இந்த மாதிரி வந்து இருக்கக்கூடிய முக்கிய பதவியில் இருக்கக்கூடிய எம்பி வீட்டுகள் மற்றும் அமைச்சர் வீடு இந்த மாதிரி இடத்துல வந்து சோதனை வந்து வேற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிஎம்கே ஃபைல் வந்து இரண்டாவது ஃபைல் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து வெளியிட்டிருந்தாரு. இந்த வெளியிட்டதன் காரணமாக அமலாக்கத்துறை சரி வருமான வரித்துறை சோதனை சரி பல்வேறு முக்கிய அமைச்சர்கள் வீட்டிலும் சரி முக்கிய எம்பி வீட்டுகளும் சரி அதிரடியாக சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. அது மாதிரிதான் இப்போ வந்து ஜெகரட்சகன் அவர் எம்பி அவரது வீட்டில் வந்து சோதனை நடத்தினாங்க. நேற்று இருந்து இப்போ வரைக்குமே சோதனை நடைபெற்றிருந்ததா கொண்டேதான் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்று என்ன முக்கிய அறிவிப்பு வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெகரட்சகனுக்கு சொந்தமான பள்ளியில் வந்து அவர் சொகுசு கார்கள் வந்து அங்கே நிற்க வைக்கப்பட்டுள்ளது. அதுல வந்து வருமான வரித்துறையினர் வந்து அதிரடியாக அதுல சோதனை நடத்தினாங்க. அந்த சோதனையில் வந்து ஏதோ முக்கிய ஆவணங்கள் வந்து அந்த கார்ல வந்து கிடைத்ததாகவும் பணங்கள் வந்து அந்த கார்ல வந்து பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதும் தெரிய வந்திருக்கு. இப்போ வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ அதுக்காக வந்து வருமான வரித்துறையினர் வந்து தீவிரமாக அவருக்கு வேற ஏதாச்சும் எங்கேயாச்சும் லிங்க் இருக்கா, வேற ஏதாவது தொடர்புகள் இருக்கா அப்படின்ற மாதிரி தீவிரமாக விசாரணை வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் இப்போ ரட்சகனுக்கு சொந்தமான எல்லா சொத்துக்களுக்கும் அனைத்து ஆவணங்களும் சமர்ப்பித்தால் மட்டுமே அனைத்தும் வந்து ஒப்படைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக எல்லாமே முடக்கப்படும் அப்படின்ற மாதிரி வருமான வரித்துறை தரப்பிலிருந்து அறிவிப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்பவே டீப்பாக போயிட்டு இருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி. ஏற்கனவே திமுகவில் வந்து நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. ஸோ இதுல வந்து அடுத்த கட்டமாக வந்து எம்பி ஜெகரட்சன் அவர்கள் வந்து மாட்டியிருக்காரு வருமான வரித்துறையினர்கிட்ட. இதுக்கப்புறம் வந்து என்ன நடக்க போகிறது, எப்படி மாற்றங்கள் வரப்போகிறது என்பது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். மக்களே, தற்பொழுது ஜெகரட்சகன் வீட்டில் அமலாக்கத்துறை வந்து ஏற்கனவே சோதனை பண்ணும் நிலையில் தற்பொழுது வருமான வரித்துறை வந்து சோதனை பண்ணியிருக்கிறத பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன, அவருக்கு எதிராக வந்து நிறைய ஆவணங்கள் கிடைச்சிருக்கிறத பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.